ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா, நான் உங்கள் டியூட்டி தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மத்தியானம் லஞ்சை சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம பள்ளி வாசலுக்கு நேராக பின் சைடில் இருக்கிற கிரசன்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற தள்ளுவண்டி கடையில் தான் வந்திருக்கிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னா பீஃப் பிரியாணி, அதான் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த கடை தான் இது. வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஊர் தூத்துக்குடி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் உங்க பேர்? என் பேர் மைதீன். அண்ணன் எவ்வளவு வருஷமா நீங்க கடை வச்சிருக்கீங்க? 5 வருஷமா வச்சிருக்கேன். உங்க கடையில என்னெல்லாம் ஃபேமஸ்? நாங்கள் பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி. எல்லாம் எவ்வளோ ரேட்டில் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? முட்டை பிரியாணி 40 ரூபா, பீஃப் பிரியாணி 40 ரூபா, சிக்கன் பிரியாணி 60 ரூபா. ஓ சரி சரி. வேறு உங்கக்கிட்ட எல்லாமே தரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது எல்லாமே பார்த்து கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்கிறாங்களா எல்லாம் நல்லா இருக்குன்னு? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் குறை சொல்ல மாட்டேன். சிலவங்க ஒன்றுலேருந்து குறை சில சமயத்தில் இருக்கும். ஓ சரி சரி. அப்போ சொல்லுவாங்க. ஓ சரி. ஆ, இந்த கடை கரெக்டாக எங்கேண்ண இருக்குது? இந்த பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில். ஓ பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில். ஓ சரி. ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து நம்ம மதியானம் லஞ்சை வந்து சூப்பராக முடிச்சாச்சு. அதுவும் 40 ரூபாய்க்குள்ளேயே பீஃப் பிரியாணி வச்சு சாப்பிட்டாச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னா நம்ம பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கிரசன்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் மதியானம் பிரியாணி வந்து சாப்பிடணும், பீஃப் பிரியாணி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக, கன்சிஸ்டன்சி தரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கடையோட கஸ்டமர்ஸ் கூட நம்ம வந்து ஒப்பீனியன் கேட்க போகிறோம். ஸோ வாங்க. அண்ணே உங்க பேர்? எவ்வளோ வருஷமான இந்த கடையில் வந்து சாப்பிடுறீங்க? உங்கள் உங்களுக்கு இந்த கடையில் பிடிச்சது என்ன? பீஃப் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், மற்ற கடையோட இங்கே நல்லா இருக்கும். ஓ சரி சரி. உங்களுக்கு இந்த கடையில் அதாவது சாப்பாடை தவிர மிச்சம் பிடிச்சது என்ன? சிக்கன். மற்ற கடையை கம்பேர் பண்ணுறதோட இந்த கடை உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக தெரியுது? நல்லா இருக்கு மற்ற கடையோட. அங்கே சாப்பிட்றது ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது. சரி சரி. காசு கம்மி, நல்லா இருக்கும் சாப்பாடும். சரி, தேங்க்ஸ் மேம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கையில் பீஃப் பிரியாணி வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பீஃப் பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் பீஸ், அப்புறம் சம்பல், இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி, அதோட தரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, அமேசிங்காக. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைட். அதோட பிரியாணி வாசமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிரியாணியோட மசாலா, அந்த வாசம், பிரியாணி வாசம், அந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அரிசியும் ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா அவிஞ்சிருக்கு. அப்புறம் சிக்கன் பீஸ், சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பீஃப் வந்து நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் பீஃப். பீஃப் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் சிக்கன் பிரியாணி பார்த்துப்போம், மட்டன் பிரியாணி பார்த்துப்போம், ஆனால் பீஃப் பிரியாணி இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. வெறும் 40 ரூபா தான். அதுவும் இந்த மதியான நேரத்தில் இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்சாகவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது அந்த வாசம் இருக்குல்ல, ஸோ அந்த பிரியாணியை கையில் இருந்து மூக்குக்கு கொண்டு போகும்போது வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த உரப்பு ரொம்பலாம் உரப்பில்ல, எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமர் அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்காங்கன்னா அண்ணன் வந்து கடையோட ஒரு தீவிரமான ஃபேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க கிட்டே கேட்கணும். ஆ சொல்லுங்கள். நான் பாய்கிட்ட ரொம்ப நாளாக சாப்பாடு வாங்கிட்டுருக்கேன். இங்கே வந்து ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்காக நான் வாங்கிட்டு போனேன். எப்படின்னா சாப்பாடு ஸ்வீட்ஸ்லாம்
சேர்த்து சாப்பாடு கொண்டு வாங்கினா மற்ற பிரியாணி கிடைக்குது. நம்ம அங்கே வாங்கி சாப்பிட்டோம்னா நெஞ்ச பிரியாணி டேஸ்ட் தான் அதிகமாக நல்ல சுத்தமாக பண்ணுறாங்க. தேங்காய் பால் ஊற்றி தான் பிரியாணி பண்ணுறாங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கி சாப்பிட்றேன். இது வரைக்கும் ஆசியாக மற்றபடி எந்த ஒரு நல்லா பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அண்ணா வந்து கடையோட ரெகுலர் கஸ்டமர், தீவிரமான ஃபேனா. ஸோ வந்து அவங்களோட குழந்தைகளுக்குமே வந்து ஸ்கூல் லஞ்சுக்காக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கடையை வச்சு அவ்வளோ பண்ணுறாங்க. அண்ணா வந்து ரொம்ப பாசமாகவும் சர்வ் பண்ணுறாங்க, ரொம்ப அன்பாகவும் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதில் குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையோட டைமிங் வந்து 10 to 3 வரை. கடையோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம டியூட்டி தமிழா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே.